ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய தமிழ் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸஸ் வந்து அதோட டைப்பு அதோட மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து எத்தனை மாடல் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா? இந்த சுவிட்ச் பாக்ஸோட மாடல் ப்ளஸ் அதில் வர டாப் பிளேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை சுவிட்சஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், ஓகேங்களா? 1, 2, 3, 4. இப்போ ஃபேன் ரெகுலேட்டர் வர்றது வந்து 2 மாடலில் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ சாக்கெட் வர்றது 2 மாடல், ஓகேங்களா? இப்போ வந்து 10 சுவிட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்ச் பிளேட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து 10 மாடல் சுவிட்ச் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸோட அந்த மாடல் வந்து இருக்கும், ஓகேங்களா? இது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி. இப்போ ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டு ப்ளஸ் வந்து ஃபேன் ப்ளஸ் வந்து ஒரு லேம்ப் இருக்குது, ஒரு நைட் லேம்ப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு சுவிட்ச் பாக்ஸ் மாடலும் நான் எப்படிங்கிறத செக் பண்ணுறத சொல்லி காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏசி பாயிண்ட்டுக்காண்டி வச்சுருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாக்கெட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்கெட் வந்து இதுன்னா 2 மாடல், ப்ளஸ் சென்டரில் ஒரு டம்மி பாயிண்ட் விட்டுருக்காங்க, அடுத்தது ஒரு சுவிட்ச் போட்டிருக்காங்க 20 ஆம் சுவிட்ச், ஓகேங்களா? இந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடல், இது வந்து 3, இது 4. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 4 மாடல் பிளேட் ப்ளஸ் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுதான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸோட பிளேட்ஸை வந்து மாடல் எப்படிங்கிறத செக் பண்ணணும். ப்ளஸ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து வீட்டில் இப்போ வாடகை வீட்டில் இருப்பீங்க, சிலர் வந்து இந்த சுவிட்சு போயிடும், சாக்கெட் போயிடும், அது என்ன மாடலுங்கிறது நமக்கு வந்து சொல்லி கடையில் கேட்குறதுங்கிறது தெரியாது, ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஃபைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை சொன்னீங்கன்னாவே போதும், ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இந்த சாக்கெட்லேயும் போட்டிருப்பாங்க, சுவிச்சஸ்லேயும் போட்டிருப்பாங்க ஹை ஃபைங்கிறது. இந்த மாடல் சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை ஆம் சுவிட்சுங்கிறது சொல்லுங்கள், ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த மாதிரி சாக்கெட் வர்றது ஏசி பாயிண்ட்டாக இருந்தால் 20 ஆம்ஸ் வரும். இப்போ நார்மல் சாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற சாக்கெட் வந்து 5 ஆம்ஸ் தான். இது வந்து நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து 5 ஆம்ஸ் சாக்கெட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கடையில் சொல்லி வேணுங்கிற சாக்கெட்ஸ் வந்து நீங்களே வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சிலர் வந்து இது லோக்கல் பிராண்டு என்ன பிராண்டுன்னு தெரிலன்பாங்க. அதை வந்து ஈஸியாக நீங்கள் இந்த பிளேட்டில் இருக்கிற நேமை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கடையில் வாங்கிக்க முடியும், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.